Hi friends, welcome to Crypto Phoebe's. நம்ம Crypto Phoebe's ல இப்ப நம்ம பார்க்க கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா டெய்லி வர்க் பண்ணி நம்ம சூப்பரா இந்த இயர்னிங் வந்து earn பண்ண முடியும். And அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய நெட்வொர்க் கூட. And இது மூலமா நம்ம பெரிய அமௌண்ட் earn பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா நீங்க ஒரு 10,000 20,000 அப்படிங்கறத இது மூலமா earn பண்ணிக்கலாம். And இது பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம வந்து earn பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. 100% ட்ரஸ்டடான இயர்னிங் கூட. ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இது எப்படி ஏர்ன் பண்றது, என்ன இயர்னிங் டீட்டெயில் ஃபுல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. டெலிகிராம் சேனல்ல எல்லா அப்டேஷனும் வரும். அண்ட் மிஸ் பண்ணாம அதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கக்கூடிய இயர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இப்போதைக்கு எந்த கேவைசியும் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக எந்த பெரிய ஒர்க்கும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ என்ன இயர்னிங் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த விக்கி ஃபினான்ஸ் எக்ஸ்போ அப்படின்ற இந்த நெட்வொர்க் பற்றி தான். ஸோ இந்த காயினை வந்து இப்போ ஃப்ரீயாக எக்கச்சக்கமான காயின் கிடைக்குது. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரிஞ்சவங்களும் சரி, இல்லை நான் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் சரி, மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போயே உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக ஒரு பெரிய இன்கம் உங்களுக்கு காத்துட்ருக்கோம். அண்ட் ஒர்க் ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹியூபை வாலெட்டு. ஸோ அதனால் ஹியூபை எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால இது ஒரு பெரிய இயர்னிங் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களை வந்து கோ பார்ட்னர்ஸ் யார் யார் அந்த கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்பான்சர் பண்ணுறவங்க பற்றி டீட்டெயில்ஸ் எவ்வளோ பேர் பாருங்கள். பார்ட்னர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பார்ட்னர்ஸ் இதில் இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகும். அண்ட் இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போதைக்கு ஏபிகேல இருந்தாலும் கூடிய சீக்கிரமே ப்ளே ஸ்டோர்லையும் வரப்போகுது. அண்ட் இதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இதை இந்த காயினை ஃப்ரீயாக நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்விட்டர்லேயும் போய் பார்த்துக்கலாம். இது வந்து ஆப்லேயே இருக்குது. இதில் அபவுட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்லேயே உங்களுக்கு இதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணி காயினை கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ஏபிகேக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் இந்த மேலே இருக்க 3 லைனை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் எடுத்தோடனே இங்கே கிரியேட் வாலெட் அப்படின்னு இருக்கும். கிரியேட் நியூ வாலெட்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஜ் தான் வருது. உங்கள் மெயில் அட்ரஸ் அண்ட் இங்கே கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த கோடு இங்கே டைப் பண்ணிவிட்டு கெட் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு கோடு வரும். அதுவும் ஸ்பேமில் தான் இருக்கும், ஓகேங்களா? உங்களோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் டைப் பண்ணுங்க. அண்ட் இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. கிரியேட் வாலெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் நீங்கள் ஸ்பேம் சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இந்த இடத்துல விக்கி அப்படின்னு இருக்கு பாருங்கள், விக்கி எக்ஸ்போ, ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேமில் உங்களுக்கு கோடு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் போட்டுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. இது ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரெண்டுமே இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் ஆகும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணவுடனே மெயின் பேஜ் இப்படி இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் கிடைக்காது. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, இந்த செகண்ட் ஒன் இந்த ஏரோ மார்க்கை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இங்கே அங்கே ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த காயினை கலெக்ட் பண்ணுறதுக்கான பேஜஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு அதர் லாங்குவேஜில் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்துடும். ஸோ இந்த இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இந்த ஆட்ராப் அப்படின்ட்டு இருக்கு, இந்த ஆட்ராப்பாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலெட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, கீழே அந்த வாலெட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வாலெட்டை க்ரியேட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆட்ராப்பை வந்து உங்களால் டெய்லி மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வாலெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேக்கப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த வாலெட்டை பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேக்கப் அப்படின்றத கொடுங்க. ஸோ பேக்கப் கொடுத்தோடனே அந்த 12 ஃபேஸஸ்க்கான கீஸ் வரும். அந்த கீஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டைரியில். அண்ட் அந்த கீஸை நீங்கள் ரீஆர்டராக இருக்கும், நீங்கள் ஆர்டராக கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வாலெட் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம திருப்பி இந்த மெயின் பேஜ்க்கே வந்துடலாம். மெயின் பேஜுக்கு வந்துட்டு இந்த நம்ம இப்போ வந்து இந்த ஆட்ராப் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஆட்ராப் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இது வந்து ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரன் ஆகிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த காயின் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க இப்போதைக்கு. ஒரு நாளைக்கே பார்த்திங்க அப்படின்னா 68 காயின்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதோட லான்ச் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.05 வந்து இந்த காயினோட மதிப்பு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கான வேல்யூவே கிட்டத்தட்ட $3 மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
அண்ட் நம்ம டெய்லி கரெக்டாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு $3 அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம திருப்பி செக் பண்ணலாம். நான் இப்போ வாலெட் க்ரியேட் பண்ணிவிட்டேன், மெயினுக்கு வந்துட்டு ஆட்ரப் என்னோடய ஆப் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, கிட்டத்தட்ட இன்னும் 17 hours பேலன்ஸ் இருக்குது. அப்படியும் பார்த்திங்கன்னா 17 coins வந்திருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 68 coins வந்து கிடைக்குது. அண்ட் இது வந்து இந்த அதிகமாக பண்ணுறது, அதாவது நம்மளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலியமாக கூட நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாலும் உங்களால் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களால் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுதோ ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்பீடை அதிகப்படுத்துங்க அப்படின்னா அதிகமான காயினை கலெக்ட் பண்ணிக்கலாம். இது சூப்பராக பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிக் ப்ராஜெக்ட். மிஸ் பண்ணாமல் இந்த காயினை இப்போயே கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இயர்லியில் மட்டும்தான், இப்போ 68 coins அப்படின்றது எத்தனை நாள் அப்படின்னு தெரியாது. அதிக பேர் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண உங்களுக்கு அதை வந்து மினிமைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க, கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடும். அதனால் இயர்லியர் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணோன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆட்ராப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன். இதுக்கான எல்லா அப்டேஷன்ஸும் உங்களுக்கு டெலிகிராமில் வரும். ஸோ டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணவும் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.